வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அஜ்மீரா ஃபேஷன்ஸ். நான் உங்கள் ராணி சுப்ரமணியன் அஜ்மீரா ஃபேஷன்ஸ்லேருந்து. இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிற இந்த வீடியோவில் இன்ஃபர்மேஷன் வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் அண்ட் ஆஃப்லைன் பர்ச்சேஸோட பிஸ்னஸ் ரிலேட்டட் விஷயங்கள் நான் உங்ககிட்ட இதில் இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா. அண்ட் நிறைய பேருக்கு வந்து இந்த நிறைய வீடியோஸில் கேட்டிருக்கீங்க கமெண்ட்ஸில் வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் ஆஃப்லைன் பர்ச்சேஸ் பற்றி. ஸோ அது ரிலேட்டடாகவும் நான் வந்து உங்ககிட்ட இன்றைக்கி பேசணுன்னு முடிவு பண்ணி தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆஃப்லைன் பர்ச்சேஸ் பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட டைரெக்டாக வந்து இங்கே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுன்னா சில விஷயங்கள் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், டைரெக்டாக சூரத் வர்றதுக்கு எந்த சிட்டியில் இருந்தாலும் எந்த கண்ட்ரிலேருந்து இருந்தாலுமே வந்து நீங்கள் டைரெக்டாகவே அஜ்மீரா ஃபேஷன்ஸ்க்கு நீங்கள் வரலாம். ஃப்ரம் ஏர்போர்ட் இட் டேக்ஸ் 40 to 45 minutes. சூரத் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து, சூரத் ஏர்போர்ட்லேருந்து 45 minutes நான் சொன்ன மாதிரி, சூரத் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 3.5 kilometers நீங்கள் ஈஸியாக 10 to 15 minutes இங்கே ரீச் ஆகிடலாம். இட் இஸ் லொக்கேட்டட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரிங் ரோடில் ரகுகுல் டெக்ஸ்டைல் பில்டிங்கில் 3rd floor இருக்குது. கேட் நம்பர் 3லேருந்து லிஃப்ட் நம்பர் 15 3rd floor வந்து மண்டே டு சாட்டர்டே, சண்டே கூட இப்போ ஃபெஸ்டிவல் டைம்னால ஒன்ஸ் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா சண்டேஸில் கூட நாங்கள் வந்து அவைலபிள் இருப்போம். ஸோ 9:30 to 6:30 நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூரத் டைரெக்டாக வரும்போது நீங்கள் சில விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி ஃபியூ பாயிண்ட்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட், நீங்கள் உங்களோட ஐடி கார்டு, உங்களோட ஆதார் கார்டு வந்து கேரி பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி நம்பர் இருக்குன்னா ரொம்ப நல்லது. ஒருவேளை ஜிஎஸ்டி நம்பர் இல்லை, நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ண போகிறீங்க, ஸ்மால் பிஸ்னஸ் வீட்டிலேருந்து பண்ண போகிறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியும் நீங்கள் வந்து ஸ்டாக் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஐடி கார்டு கேரி பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டில் நான் வந்து ஐடி கார்டு, உங்களோட ஐடி கார்டு டீட்டெயில்ஸ் லைக் ஆதார் கார்டோ பேன் கார்டோ நீங்கள் கேரி பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறீங்க, லாங் ட்ராவல் பண்ணுறீங்க, ட்ரெயினில் வரவங்களுக்கெல்லாம் 2 நாள் ஆகிடுது இல்லையா அங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக 1 day நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரூம் சர்வீசஸ்லேயும் உங்கள் ஹோட்டல்ஸில் உங்களோட ஐடி கார்டு கேட்பாங்க, அதுக்கும் தேவைப்படும். ஸோ மறக்காமல் கேரி பண்ணிக்கோங்க. செகண்ட் விஷயம், உங்கள் ட்ராவலிங்கில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் சரி, ஏர்போர்ட்லேருந்து வந்தும் சரி, புரோக்கர்ஸ், மீடியேட்டர்ஸ், தேர்ட் பார்ட்டி பீப்புளெல்லாம் உங்களை வந்து வாங்க நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், கம்மி விலையில் வாங்கி கொடுக்குறோம். நிறைய பேர் யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு வரீங்கன்னு எனக்கு நிறைய ஒரு ஃபீட்பேக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து, ரூம் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், ஃபுட்டஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், உங்களுக்கு வந்து கேஜி கணக்கில் வாங்கி தரோம் ஸ்டாக், அந்த மாதிரிலாம் யூடியூப் சேனல் இதெல்லாம் வந்து சொல்லி வரீங்கன்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. பட் இந்த மாதிரி ஃப்ராட் விஷயங்கள்லேருந்து நம்ம எப்படி வந்து ஏமாறாமல் நம்ம ஸ்டாக் ரிசீவ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்கிற விஷயங்கள். வரும்போது புரோக்கர்ஸோ மீடியேட்டர்ஸோ யாருமே பேசினாலும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக நீங்களே வந்து டைரெக்டாக ஒரு பெரிய மேனுஃபேக்சரர்ஸ் ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷனில் ஃபிக்ஸ் ப்ரைஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இந்த ஃபஸ்ட்டு நான் சொன்ன விஷயங்கள் உங்களோட ட்ராவலிங், உங்களோட சேஃபாக நீங்கள் எப்படி வரணும், எப்படி அன்வான்டாக கம்யூனிகேட் பண்ணாமல் விஷயங்கள், நம்ம எங்கேயுமே யார் கொடுத்ததும் சாப்பிடாமல் கூப்பிடாமல் நம்ம சேஃபாக வந்து ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் சூரத்தில் வந்து நீங்களே ரூம் எங்கேயாவது கம்ஃபர்டபுளாக ஸ்டே பண்ணுற மாதிரி. சூரத்னாவே டெக்ஸ்டைல் இங்கே, அதனால நிறைய பேர் வருவாங்க, ஸ்டே பண்ணுவாங்க, அதனால இங்கே நிறைய ரூம் சர்வீசஸ் ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம பட்ஜெட்டில் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் நம்மக்கிட்ட இங்கே சர்வீசஸ் இந்த ஊரில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ரெண்டாவது விஷயம், நீங்கள் ஸ்டாக் வாங்க வரீங்கன்னா இந்த விஷயங்கள் மனசு ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மேனுஃபேக்சரர்ஸ், எந்த அளவுக்கு மேனுஃபேக்சரர்ஸ் பெரியவங்களாக இருப்பாங்க, லைக் ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன், உங்களுக்கு ஒரே ரேட்டில் தரணும், ஃபிக்ஸ் ப்ரைஸ். வெதர் நீங்கள் டீலராக இருக்கீங்க இல்லை ஹோல்சேலராக கூட இருக்கீங்க, புது கலெக்ஷன்ஸே வாங்க வரீங்க, ஆல்ரெடி கிளாத்திங் பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த விஷயங்களெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு பெரிய மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட நம்ம வாங்குகிறோமோ கலெக்ஷன்ஸ், அந்தளவுக்கு நம்ம
சீப் பெஸ்ட் ப்ரைஸில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த விஷயம் நீங்கள் ரெண்டாவது விஷயம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். எப்படின்னா இப்போ அஜ்மீரா ஃபேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரீட்டெய்லராக சரி டீலரானாலும் சரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் அப் பண்ணுற பிஸ்னஸ் கூட நாங்கள் வந்து ஒரே ரேட்டில் தான் அஜ்மீரா ஃபேஷன்ஸும் கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி பெரிய மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட வாங்குங்க. அண்ட் அதுலேயே நீங்கள் விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து இங்கே வந்த பிறகு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆஃப்லைனில் நீங்கள் எல்லாமே அன்லிமிட்டடாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் பேரியர் இருக்காது. ரிசப்ஷன்லேயும் நீங்கள் வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மூலமாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அவங்க வந்த பிறகு அவங்கள சுற்றி பார்த்து அவங்களே உங்கள் கூட இருந்து என்ன கலெக்ஷன்ஸ் வேணும், மென்ஸ் வேரோ கிட்ஸ் வேரோ, உங்களுக்கு சாரீஸ் டெய்லி வேர் சாரீஸ், ராப்பியர் காட்டன், சில்கு, காஞ்சிபுரம், கர்சீஃப்ஸ், டவல்ஸ், லுங்கிஸ், கிட்ஸ் கலெக்ஷன்ஸ், பிரைடல் லெங்காஸ், சுடிதார், குர்த்தி, பாட்டம் கலெக்ஷன்ஸ், துப்பட்டா கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷனில் எங்கே கிடைக்கும்ன்றது பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அஜ்மீரா ஃபேஷன்ஸில் ரிசப்ஷன் மூலமா உங்களுக்கு ரிசப்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மூலமா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கொடுத்துருவாங்க. அது மூலிமா அன்லிமிட்டடாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கையிலேயே உங்களோட ஸ்டாக்கை நீங்கள் ரிசீவ் கேரி பண்ணிட்டு போகலாம். அதிகமாக இருக்குது ஸ்டாக்குனா நீங்கள் எல்லாமே பேசி முடிச்சுட்டு பில்லிங் எல்லாம் பண்ணி ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்போது வரும்போது எப்பவுமே கேஷ் அதிகமாக கேரி பண்ணிக்காதீங்க. உங்களோட கை செலவு லைக் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபுட்டு, நம்ம அப் அண்ட் டவுன் பண்ணுறோம் சிட்டிக்குள்ளே எங்கேயாவது அந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன செலவாகுமோ அந்த அளவுக்கு மட்டும் பட்ஜெட் நீங்கள் கையில் ஹாட் கேஷ் கேரி பண்ணுங்கள். மீதி எல்லாமே ஆன்லைன்லேயே எப்படி ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ், பேடிஎம், ஜிபே, கூகுள் பே, நெட் பேங்கிங் எப்படி நம்ம ஆன்லைன் நீங்கள் பேமெண்ட் பண்ணணுன்றது அதையும் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ கேஷ் ரொம்ப கேரி பண்ணாதீங்க. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஸ்டாக்கு வந்து நீங்கள் கொடுத்து எல்லாம் சொல்லிட்டுனா எங்களுக்குன்னு ஓன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் உங்கள் லொக்கேஷனுக்கு நீங்கள் எழுதி கொடுத்த டீட்டெயில்ஸ் படி டூ டெலிவர் டூ பே சார்ஜஸ் உங்கள் சிட்டி உங்கள் கரண்ட் லொக்கேஷன் ரீச் ஆன பிறகு அந்த ஸ்டாக்கு தேவையான சார்ஜஸ் மட்டும்தான் எவ்வளோ கிலோ கணக்கில் இருக்கோ அதுக்கு கேஜி வெயிட் பே பண்ணி நீங்கள் வாங்கிப்பீங்க கலெக்ஷன்ஸ். இந்த மாதிரி மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட ஃபேக்ட்ரி ப்ரைஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 2 லட்சரூபா 4 லட்சரூபாய்க்கு வாங்க வரீங்க ஒரு பெரிய பட்ஜெட்னா 2 லட்சரூபாய்க்கு மட்டும் வாங்கிட்டு போங்க. அதே மாதிரி ஒரு 50,000 ரூபாய்க்கு வாங்க வரீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 25,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போங்க. கலெக்ஷன்ஸ் வந்து எது டிமாண்ட் அதிகமாக இருக்குது, நம்ம அக்கத்து பக்கத்தில் என்ன மாதிரி மக்கள் வந்து துணி யூஸ் பண்ணுறாங்க, டெய்லி வேர் சாரியா, நைட்டிஸா, காட்டன் நைட்டிஸா, குர்த்திஸ் அதிகமாக போடுறாங்களா, ஒர்க்கிங் லேடிஸ் இருக்காங்களா, இந்த மாதிரி பார்த்துட்டு அந்த விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் அப்படி தான் நீங்கள் வாங்கிட்டு போகணும். நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க எந்த கலெக்ஷன்ஸ் போடாமல் இருக்கு அதை நீங்கள் அதிகமாக வாங்கக்கூடாது. அதிகமாக டிமாண்ட் இருக்கிற 250 ரூபாயிலேருந்து 550 ரூபாயில் இருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே 365 நாளுமே வாங்கிட்டு போகிற கலெக்ஷன்ஸ். ஸோ 100%ல எப்படி 60% நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும், 20% என்ன மாதிரி அதிகமாக கொஞ்சம் பார்ட்டி வேர் ஃபேன்சி கலெக்ஷன்ஸும் நீங்கள் வாங்கிக்கலாம். கொஞ்சம் விலை அதிகமாக 600 ரூபாயிலேருந்து 1,000 ரூபா 2,000 ரூபாக்குள்ள மீதி 20%மே உங்களுக்கு வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஆனால் துணிக்கு ஏற்ற மாதிரி தான் ரேட் இருக்கும், ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் துணி குவாலிட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 100%ல நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் வைஸ் எது டிமாண்டாக இருக்குதுன்னு பார்த்து கலெக்ஷன்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் ப்ரைஸில் ஒரே மேனுஃபேக்சர்ஸ் பெரிய மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட ஏமாறாமல் ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் பற்றி சொல்லணும்னா ஆன்லைனுக்கு டீம் இருக்காங்க, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், எல்லா லாங்குவேஜஸ் எல்லா இன்டர்நேஷ்னல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த நம்பரில் கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் கலெக்ஷன்ஸை ஷேர் பண்ணிடுவாங்க. அதில் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், ஆர்டிகல்ஸ், இமேஜஸோடு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். கலர் ஆப்ஷன்ஸோடு வந்துடும் உங்களுக்கு வந்து எல்லாம் ஷேர் பண்ண பிறகு உங்கள்கிட்ட பேசுவாங்க. நீங்கள் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் எதிர்பார்க்குறீங்க அதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஆல்வேஸ் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்கள்கிட்ட கம்யூனிகேட்டில் இருப்பாங்க. டேமேஜ் வர வாய்ப்பே கிடையாது. வீட்லேயே உட்காந்து நீங்கள் உட்கார்ந்த இடத்துலேருந்து ஆன்லைன் பல்க் ஆர்டர் மினிமம் ஆன்லைன் இங்கே வந்தீங்கன்னா மினிமம் ஆன்லைன் அங்கே ஆஃப்லைனில் வந்தீங்கன்னா அன்லிமிட்டடாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் பீஸ் பில்லிங் ஆகாது, எல்லாமே செட் செட்டாக இருக்கும், கலர் ஆகும். சில இதில் 5 பீசஸ், 6 பீசஸ், 4 பீசஸ் இருக்கும். ஆன்லைனில் கூட வாங்கினாலும் அதே கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் வாங்கிக்கணும். பட் ஆன்லைன் மினிமம் ஆர்டர் பர்ச்சேஸ் 20,000 ரூபாயிலேருந்து 25,000 ரூபா வரைக்கும். டேமேஜ் வர வாய்ப்பே கிடையாது. டேமேஜ் அப்படி வந்தாலுமே நாங்கள் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். உங்களோட 1 ரூபா கூட நாங்கள் வந்து உங்களுக்கு நஷ்டப்படுத்த மாட்டோம். அப்படி ரீப்ளேஸ் பண்ண கொடுக்க முடியல, ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு பார்ப்போம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் டீம் எந்த எக்ஸிக்யூட்டிவ் உங்கள்கிட்ட பேசியிருக்காங்களோ உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ண முடிச்ச பிறகு ஸ்டாக் உங்களுக்கு வந்து ரிசீவ் பண்ணி உங்கள் கிட்ட ஸ்டாக் வந்துச்சு ரிசீவ் ஆகிடுச்சு
அந்த அளவுக்கு உங்களுக்கு கம்யூனிகேஷன் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்கள் கூட கம்யூனிகேட்டில் இருப்பாங்க, டச்சில் இருப்பாங்க. ஸோ எவ்ரி மந்த், ஒன் மந்த், டூ மந்த்ஸ், த்ரீ மந்த்ஸ் நீங்கள் கலெக்ஷன்ஸை ஆஃப்லைன் ஆன்லைன் மூலியமாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா லாங்குவேஜ் பேசுகிற சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸுமே இருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, லாங்குவேஜ் பேரியர் இருக்காது. வாட்ஸ்அப்லேயே எல்லா கம்யூனிகேஷன் ஆகிடும், உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஈஸியாக ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் வீட்டிலேருந்து கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணணும், ஒரு புட்டிக் ஷாப் ஓப்பன் பண்ணணுன்னா கூட நம்மகிட்ட பிரைடல் ரிலேட்டட் ஒர்க் சாரீஸ், டைட் மேட்சிங் சாரீஸ், அது கூட நம்மகிட்ட டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ், கிட்ஸ் கலெக்ஷன்ஸ்க்குன்னு தனியாக ஷோரூம் போடணுன்னா கூட அது ரிலேட்டடாக கூட நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் மினிமம் ஆஃப்லைன் ஆன்லைன்லேருந்து ஆன்லைன்லேருந்து வர கலெக்ஷன்ஸ் கூட நீங்கள் மினிமம் 50 kg ஸ்டாக் இருக்கணும்னா 20,000. அதுக்கும் நீங்கள் உங்கள் லொக்கேஷனுக்கு ரீச் ஆன பிறகு 2 pay சார்ஜஸ் பே பண்ணி நீங்கள் ஸ்டாக்கை ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் வாட்ஸ்அப் மூலமாக எப்படி வந்து நான் கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், எந்த மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ப்ரோக்கரேஜஸ் வேண்டா, தேர்ட் பார்ட்டி மீடியேஜஸ் வேண்டா, இந்த பிஸ்னஸ் டிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, இந்த ஹெல்ப் இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னா. அண்ட் ரெகுலராக நான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டுட்ருக்கேன். எவ்ரி டியூஸ்டே நான் உங்களுக்கு வந்து லைவில் உங்ககிட்ட பேச வரப்போகிறேன். ஸோ நீங்கள் உங்களோட கிளாத்திங் பிஸ்னஸ் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த லைவ் செஷனில் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணலாம். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை, இந்த இன்ஃபர்மேஷனை. ஸோ ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை புது வீடியோ அண்ட் இன்ஃபர்மேஷன் கூட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை. உங்கள் ராணி, நன்றி.